ஹாய் எவ்ரிவன், காலை வணக்கம். எபிசோட் 4 ஃபோல்ஸ் நியூஸை பற்றி பேசக்கூடிய எபிசோட் 4 இருந்தது. இதுக்கு முன்னாடி 3 எபிசோட் போட்டிருக்கோம், அந்த 3 எபிசோட் போய் பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்று நைட்டு துபாயில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் என்ன சொல்கிறாரு, ஹைதராபாத்தில் என்ன குறை, சென்னையில் என்ன குறை, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நீ பார்க்க போகிறோம். இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வீடியோ முடிஞ்சிடும், ஏன்னா நெட்டு காலியாக போயிடும். அதிகமாக வந்து நான் பேசி அப்லோட் பண்ணேன்னா சாயங்காலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும், அதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமா, அப்போ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தினமும் போடக்கூடிய 2 வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சேரும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கை வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தேனா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க ஆரம்பித்தேன்னா, ஹைதராபாத் தீம் சைடு வந்து என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஹைதராபாத் தீம் சைடு வந்து என்னென்னா, பேட்டிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு ரொம்பவே மட்டமாகிடுச்சு. பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு ரொம்பவே மட்டமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் இறங்கினார். வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சில் அவுட்டு, 3வது நல்லது ஓரளவு கேட்சில் அவுட் ஆகிட்டார். சாம் கரன் பவுலிங் போட்டார், சாம் கரனே பிடிச்சிட்டாரு, கேட்ச் பிடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே இறங்கினார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ ரன் அவுட் ஆக்கிவிட்டாரு. அதே ஓவரில் எப்போ வந்து பிராவோ கிடையாது, வார்னர் எப்போ அவுட் ஆனாரோ அதே ஓவரில் மணிஷ் பாண்டே அவுட் ஆகிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனோன்னு, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே, அது ஃபவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபவர் பிளேஸ்னா, அவங்க வந்து ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆளுகள்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவர் பிளேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அவுட் ஆனனால ஹைதராபாத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஜே வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் வந்து நியூசிலாந்து கேப்டன், ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட ஒரு டீம் பிளேயர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவர் பிளேயர் தான். அவரும் நல்லா பொறுமையாக நின்று நிதானமாக அடித்தார். 30 பால்களில் 50 ரன்னு நினைக்கிறேன், 50 ரன்னுக்கு மேலே 57 ரன் அவர். அதுக்கடுத்து 50 ரன் அடித்ததுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் அடித்தார். அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சென்னை வந்து என்ன நினச்சாங்க, ஐயோ என்னப்பா இவர் சிக்ஸ் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு ரன் அடித்தார். அதுக்கடுத்து வேற ஒரு சிக்ஸ் அடிச்ச ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அது வந்து பார்த்திங்கன்னா கேட்சுக்கு போயிடுச்சு போல். அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஹைதராபாத் சைடு வார்னர், மணிஷ் பாண்டே, அப்புறம் வந்து வில்லியம்ஸ், இவங்க 3 பேர் தவிர யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து ஹைதராபாத்தில் கிடையாது. மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நடுவில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சைடு கிடையாது. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து புவனேஸ்வர் குமார் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் நிறைய பேர் சென்னை சூப்பர் கிங்ஸில் 6 பேர் அவுட் ஆகிருக்காங்க, நிறைய பேர் அவுட் ஆகிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னு அதிகமாக கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு இப்போ ஒரு குறையாகவே இருக்குது. இன்னும் வந்து பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும். பேட்டிங்கை எடுத்துகிட்டு போனோம்னா இந்த வருஷம் வந்து ஹைதராபாத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னே சொல்லிடலாம், ஏன்னா பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு வந்து ரொம்பவே மட்டமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் டோனி, எம்எஸ் டோனி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேனல்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து பிச்சு, அதாவது சேப்பாக்க ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேடியத்தில் பிச்சு இருக்கும்ல, அந்த பிச்சு மாதிரியவே இருந்துச்சு இந்த பிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சில பால் வந்து ஸ்பீடாக வருது, சில பால், அதாவது சில பால் வந்து ஸ்லோவாக வருது, சில பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகுது, சில பால் வந்து ஸ்பின் ஆகலை. அதே மாதிரி சில பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குத்தி மேலே ஏறுது, சில பால் நல்லா குத்தி கீழேயே போகுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் எம்எஸ் டோனி வந்து பயணம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே மக்கள் வந்து இன்னொரு ஒரு கேள்வியும் டோனிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, சாங்கரனை எதுக்கு நீங்கள் ஓப்பனிங் இறக்குனீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனிட்ட கேட்டிருக்காங்க மக்கள். அதுக்கு டோனி என்ன சொல்கிறாருன்னா, சாம் கரன் வந்து ஆல்ரவுண்டர், நல்லாவே விளையாடுறாரு, அதாவது ஒரு ரன்னு டக்கு டக்குன்னு சிக்ஸு 4 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும் ஓப்பனிங். அதே மாதிரியே பவுலர் நல்லாவே போடுறாரு, இன்னமும் ஒரு பவுலிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இன்னும் நல்லா போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனி வந்து சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ ரொம்பவே வெறியாக இருந்தார்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராவோ, அதாவது யாரோ ஒரு ஆள் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ இறங்கினார். பிராவோ இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
டக் அவுட்டு ஒரு ரன்னோட அடிக்க முடியாமல் ஜீரோ ரன்னு மட்டும் அடிச்சிருக்காரு. ரன்னே அடிச்சலை, டக் அவுட்டில் வந்து பையனா அவர் வெளியே போயிட்டாரு. அந்த வெறியை வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் தீர்த்துக்கிட்டாரு பிராவோ. எப்படின்னா லாஸ்ட்டு ஓவர் நினைக்கிறேன், லாஸ்ட்டு ஓவரில் ஒரு ரன்னு தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ரன்னு எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு ரன்னுமே எடுக்க விடாமல் பவுலிங் போட்டு மடக்கியிருக்காரு பேட்ஸ்மேனை, எட்டாவது விக்கெட்டு. ஆனால் அதை தான் வந்து பையன் எல்லாருமே சொல்கிறாங்க, பிராவோ வந்து நேற்று செம்ம வெறியாக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பையன் சொல்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸில் என்னென்ன மாற்றங்கள் இருந்துச்சு? சென்னை சூப்பர் கிங்ஸில் என்னென்ன மாற்றங்கள்னால் நிறையாவே இருந்துச்சுங்க. எப்பயுமே வந்து சென்னை வந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா எப்பயுமே வந்து டோனி வந்து எதை சூஸ் பண்ணுவார்னா பில்டிங், நாங்கள் பில்டிங் பண்ணுறோம், நாங்கள் ஃபவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்து பையன் சொல்லுவார். ஆனால் நேற்று நடந்த மேட்சில் வந்து ஒரு மாற்றம், அவங்க வந்து பார்த்திங்கனா பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க, ஹைதராபாத் வந்து பவுலிங் போட்டாங்க. அதே மாதிரியாக மொதல் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளஸும் வாட்சனும் இவங்க ரெண்டு பேரும் தான் எப்பயுமே இறங்குவாங்க, பட் டியூப்ளஸும் சாம் கரணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிருந்தாங்க, ரெண்டு பேரும் மட்டும் தான் இறைச்சிருந்தாங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா வாட்சன் வந்து இறைச்சிருந்தாங்க, சாம் கரணன் நம்பி இறக்குனாங்க. அவர் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாரு, நல்ல சிக்ஸ், அதாவது ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு, மூணு பவுண்ட்ரி வந்து பயந்தான் அடிச்சிருக்காரு, நல்லா அடிச்சிருக்காரு, சூப்பர்னே சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங்கை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுலிங்கை வந்து மாற்ற வேண்டியது நிறையாவே இருக்குது, சென்னை சைடு வந்து பவுலிங்கை நிறையாவே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து பயந்தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுங்க, துபாயில் வந்து அந்த ஸ்டேடியம் வந்து ரொம்பவே பெருசு, அதில் சிக்ஸ் அடிக்கிறதோட கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிறபடி தான் இருக்குது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு வந்து நாங்கள் ரஸ்க்காக தொட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஃபோர்மா வந்து பார்த்திங்கன்னா அடித்தாங்க. அதே மாதிரியாக ஹைதராபாத் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடித்தாங்க. சென்னை வந்து மொதல் பேட்டிங் பிடிச்சாங்க, 167 ரன் அடிச்சிருந்தாங்க. ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா 168 வந்து அடிக்கணும், அந்தளவுக்கு ரன்னு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. பட் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டேடியம் அதாவது வந்து இவங்க 167 ரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடித்தாங்களே அது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நேற்று நடந்த ஸ்டேடியம் வந்து பெருசு, அதில் அந்த ரன் அடித்ததே பெருசு, ஏதோ 4 அடிக்கலாம், சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று அடித்த ரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரன் தான், யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னை வந்து குறை சொல்லாதீங்க. இதே இது இந்த இன்னொரு ஒரு ஸ்டேடியம் அதாவது பெங்களூருக்கும் சென்னைக்கும் நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தில் போய் வேணால் எவ்வளோ ரன் வேணால் அடிச்சுக்கிடலாம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்லலாம். பட் இது இந்த ஸ்டேடியம் வந்து பெரிய ஸ்டேடியம். பேட்டியில் இன்னொரு ஒரு விஷயத்தையுமே எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு, அந்த பிச்சு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து டோனி சொல்லியிருந்தார்ல, எங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டோனி சொல்லியிருந்தார். அந்த பிச்சு சாதகமாக இருந்தனால எல்லாரையுமே வந்து ஸ்பின்னு போடுறதுக்கு பதில் நல்லா ஃபாஸ்ட்டாக பவுலிங்கை போடுங்க அப்படி தான் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதிரி அடுத்த வீடியோஸ்க்கெல்லாம் உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய் பாய். இதுக்கு முன்னாடி 3 எபிசோட் போட்டிருக்கோம், போய் பார்க்காதவங்க பாருங்கள், சாயந்தரம் வீடியோ வரும்.